Hi friends, welcome to Sunset Channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சீர்பால் செய்யறதை பத்தி தான் நாம பார்க்க போறோம். என்னடா நம்ம வெளியில இருக்கமே எப்படி சிட்டியில இருக்கிறதுனால எப்படி சீர்பால் கிடைச்சது நீங்க நினைக்கிறீங்களா? நான் ஊருக்கு போயிருந்தேன், அங்க என் ஃப்ரெண்ட் ஓடுறது பாத்தீங்கன்னா மாடு வந்து பாப்பா போட்டிருக்கேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாட்டுல எனக்கு கொடுத்து அமிச்சாங்க, இந்தா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இந்த டைம் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் தமிழ். இதை வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பாட்டில் சீம்பால் கொண்டு வந்தேன். இந்த இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் அந்த பவுல்குள்ளே போட்டிருக்கேன். என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீம்பாலில் ஊற்றிட்டு கொஞ்சம் சீனி போட்டிருக்கேன். இப்போ மாமா கிட்ட சொல்லியிருக்கேன், ஏலக்காவும் சுக்கும் நான் வந்து மிக்ஸில் போட்டு அடிக்க சொல்லியிருக்கேன். சுக்கும் ஏலக்காவும் இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாலோட சீனி போட்டுக்கிறோம் இல்லையா, அதனால நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கலந்துட்டே இருக்கலாம், கலந்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலக்காமல் சர்க்கரையும் இந்த பாலும் அப்படியே போட்டு நம்ம வந்து குக்கர்க்குள்ள வச்சோம் அப்படின்னா சீனி வந்து கரையாது. அதனால என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து சீனி நல்லா கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா இது சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இது என்னோடய ஃபேவரட்னு கூட சொல்லலாம். இது எங்கேயாச்சும் எங்கள் ஏரியாவில் கிடைக்காதனால நான் கடையில் பேக்கரியெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காசு கொடுத்தாலும் இதை நான் வாங்கி 500 ரூபா கூட இந்த மாதிரி ஏதாச்சும் சேல் பண்ணாங்க சீம்பால் அப்படின்னு சொல்லி ஓடு எழுதி வச்சுருந்தாலும் நான் ஓடிடுவேன், வாங்கி சாப்பிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்கா என் ஃப்ரெண்டு, அவளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. என்னோடய ஃபேமிலிக்கே பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டீஸ்லேருந்து எங்கள் மாமா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீம்பால் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப 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 எனக்கு இப்போ சீம்பாலை பிடிச்சிருந்தாலே என்னவோ என்னோடய குட்டீஸ்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. நீங்களும் சப்போஸ் கிராமத்தில் இருந்தீங்க அப்படின்னா சீம்பால் கிடைச்சா மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம ஏலக்காய் போட்டாச்சு, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சமாக ஸ்வீட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குக்கர் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்கரையும் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த பவுலை எடுத்து நம்ம குக்கருக்குள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த பவுலை நம்ம தண்ணிக்குள்ளே வச்சிடலாம். ஓகே, தண்ணிக்குள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதை மூடி போட்டு மூடிடலாம். இப்போ இதில் வந்து ஒரு 5 to 10 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 விசில் நான் விட்டாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு வந்து விசில் ரிமூவ் பண்ணலாம். இப்போ பாருங்க அழகாக வந்து சீம்பால் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க அழகா கேக் மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க அழகா கேக் மாதிரி வந்துருச்சு. இதை பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தருக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். யாருன்னு கேட்டீங்கன்னா என் ஃப்ரெண்டு தமிழர்ச்சிக்காக தான். அவள் வந்து நான் பர்த்டே கொண்டாடி நான் பார்த்ததில்லை, அவளுக்காக நான் இன்னைக்கு வந்து அவள் கொடுத்த சீம்பாலே நான் கேக் செஞ்சு நான் அவளுக்கு பர்த்டே கொண்டாடுறேன். ஹாப்பி பர்த்டே தமிழ், ஐ லவ் யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you. Happy birthday to you, Tamilarasi. Happy birthday to you. May God bless you. Super. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை.